ஹிமாச்சலில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட ஆற்று பாலங்கள், சாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. ஹிமாச்சலில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்த வெள்ளம், அபாய அளவை தாண்டி வெள்ளம் சீறி பாய்வதால் கரையோர மக்கள் வெளியேற்றம். இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி மாவட்டத்தில் கடும் வெள்ள பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் நிலச்சரிவு, காட்டாற்று வெள்ளம் என்று வெளியாகும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள். இமாச்சல பிரதேச சுற்றுலா தலங்களை புரட்டி போட்ட பெருவெள்ளம், சொகுசு விடுதிகள் வீடுகள் அடியோடு இடிந்து விழுவதால் பதற்றம். வட மாநிலங்களில் தொடரும் கனமழை, வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரளுவதால் ஹரியானா, டெல்லியில் கரையோர மக்கள் அச்சம். முன்னூறு நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. குறைந்த விலையில் பருப்பு விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. பல இடங்களில் சாலைகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கலைஞர் பேனா நினைவு சின்னத்திற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இதுபோன்ற மனுவை பொதுநல வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் கருத்து. ஆரணியில் கைத்தறி பட்டு புடவைகளை பவர்லூம் எனப்படும் விசைத்தறியில் நெய்து விற்பனை செய்ய எதிர்ப்பு. கைத்தறி பட்டு நெசவாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு பிரம்மாண்ட பேரணி. ஈரோடு அருகே 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலம் மீட்பு. 70 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆக்கிரமிப்பிலிருந்த நிலத்தை மீட்டது இந்து சமய அறநிலையத்துறை. விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவருக்கு எதிராக பாஜக நிர்வாகிகளே போராட்டம். பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொல்லை உள்ளிட்ட புகார்களில் சிக்கியவரை மாற்ற கோரிக்கை. பதினைந்திற்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த கல்யாணராமன் பெங்களூருவில் சிக்கினார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசி வலையில் வீழ்த்தியது அம்பலம். வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல். விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நாளையோடு நிறைவு. அதிமுகவுடன் சேராமல் எதிர்த்து நின்றால் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தோல்வி ஏற்படும். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் சர்ச்சை பேச்சால் பாஜகவில் சலசலப்பு. ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் நாளை முக்கிய ஆலோசனை.
அரசியலுக்கு வர ஆயத்தமாவதாக கூறப்படும் நிலையில் கூட்டத்திற்கு ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.